ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் அனைத்து அங்கன்வாடி மற்றும் ஆஷா பணியாளர்களுக்கு சுகாதார பாதுகாப்பு வழங்குவதன் மூலம் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அடைய முடியும் என நடைபெற்ற பட்ஜெட்டில் தெரிவித்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், இந்த திட்டமானது உலகின் மிகப்பெரிய பொது நிதி உதவி சுகாதார காப்பீட்டுத் திட்டமாகும். இது இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை பராமரிப்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும். ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு ₹5 லட்சத்தை வழங்குகிறது என தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் குடும்பங்கள் பல விதமாக மருத்துவ நிலைகளுக்கு மருத்துவமனையில் பணமில்லா சிகிச்சை பெறலாம். இந்த திட்டத்தின் தற்போது புதிய நோய்களை உள்ளடக்கியது. ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு ₹5 லட்சம் காப்பீடு என்பது குறிப்பிடத்தக்க தொகையாகும். இது குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசலம் விஜயபுரம் பகுதி அங்கன்வாடி பணியாளர்கள் கூறுகையில், மத்திய அரசு அங்கன்வாடி பணியாளர்கள் நலனை கருத்தில் கொண்டும் ஆயுஷ்மான் திட்டத்தை விரிவுபடுத்தியுள்ளது. இதன் மூலம் அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்திற்கு மத்திய அரசு உறுதுணையாக இருப்பதாக நம்புகிறோம். இந்த திட்டத்தை விரிவுபடுத்திய மத்திய அரசுக்கு தங்கள் மனமான நன்றியை தெரிவிக்கின்றனர். இதனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு எங்களுக்கு காப்பீடு திட்டம் ₹5 லட்சம் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதை நினைத்து ரொம்ப மன உறுதியோட சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு வழங்கப்பட்ட காப்பீடுக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.